இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வித்தியாசமான வேட்பாளர் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அதிமுகவின் வேட்பாளர் எஸ்பி சண்முகநாதன் அதிமுகவில் இருந்துகிட்டே ஸ்டெர்லைட் ஆலையே வேண்டாம் பா என்று குரல் கொடுத்த ஒரு துணிச்சல்காரர் யார் இவர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் பொதுவாக மாநில கட்சிகள் என்பது ஒரு கேபினெட் அப்படின்னா அது வந்து ஒரே குரலில் பேசுவாங்க அவங்க தலைவரோ ஒரு திராவிட கட்சியோ ஒரு முதலமைச்சரோ அவர்களின் தலைவர் சொல்வதே தான் எல்லோரும் சொல்வாங்க தேசிய கட்சி அப்படி கிடையாது இப்ப பிஜேபி எடுத்துக்கங்க கேரளால அவங்களுடைய மேனிபெஸ்டோ வேற மாதிரி இருக்கும் மாட்டு இழச்சியை பத்தி அவங்களுடைய கொள்கை அங்கே வேற மாதிரி இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல அதே விஷயம் வேற மாதிரி இருக்கும் காங்கிரஸ் எடுத்துக்கங்க கர்நாடகல ஒரு மாதிரி பேசுவோம் தமிழ்நாட்டுல அதே விஷயத்துல வேற மாதிரி பேசுவாங்க அந்தந்த மாநிலத்தின் நலன் சார்ந்து அந்தந்த மாநிலங்களில் தேசிய கட்சியின் குரல் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது மாநில கட்சிகள் வந்து எப்போதுமே அப்படியே ஒரு ஒரு மந்தை மனப்பான்மையில் இருப்பாங்க ஆனா அதிமுகவில் இருந்துகிட்டே இவர் என்ன பண்றாரு எஸ் பி சண்முகநாதன் ஸ்டெர்லைட்டை மூடணும்னு குரல் கொடுத்தாரு எனக்கு தெரிஞ்சு அதிமுக இருந்து வந்து ரொம்ப அந்த பகுதியில் இருந்து வந்த ஒரே அழுத்தமான குரல் ப்ரோ பப்ளிக்கா வந்த குரல் இவர் தான் அது நீதிமன்ற தீர்ப்பு வந்த போது கூட அதை இனிப்பு கொடுத்து கொண்டாடினாரு அப்புறம் ஒரு வாட்டி பிரஸ் மீட்ல கூட இன்றைக்கி தூத்துக்குடியில் மழை வர்றதுக்காக இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடணாயான்னு சொன்னார் கடம்பூர் ராஜு போன்றவர்கள்லாம் வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஃபேவராக பேசினப்ப அது தவறு அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் யார் ஸ்டெர்லைட் ஆலை வேணும்னு சொன்னாலும் அவங்க அத்தனை பேருமே துரோகிகள்னு அதிமுக இருந்துகிட்டே சொன்னார் ஸோ இவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் துணிச்சல்காரராக தான் இருக்கிறாரு அவரை பற்றி அவர் வாழ்க்கையில் அடைந்த உயரங்களை பற்றி நம்ம வந்து சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம் ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது ரொம்ப அழகான தொகுதிங்க திருவைகுண்டம்னு சொல்லலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது பாருங்க அதில் நவ திருப்பதி ஸ்தலங்கள் அமைந்திருக்கிற ஒரு ஆன்மீக புண்ணிய பூமி தான் ஸ்ரீவைகுண்டம் பல்லாயிரம் ஏக்கரில் அருமையான வாழை மர சாகுபடி நடைபெறக்கூடிய வாழை சார்ந்த விவசாய பொருட்களை விளை பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணியை சொல்லி ஆகணுங்க தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே கடலை தொடக்கூடிய ஒரு நதியாக இருப்பது தாமிரபரணி அப்படி காலில் சலங்கி கட்டி ஓடும் தாமிரபரணி கடலை போய் முத்தமிடுவதற்கு முன்பு பாய்ந்தோடுகிற ஒரு இடமாக இந்த ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது இப்படிப்பட்ட பல பெருமைகள் வாய்ந்த ஸ்ரீவைகுண்டம் வந்து அந்த ஸ்ரீவை வேட்பாளர் எஸ் பி சண்முகநாந்தன் இப்ப நிற்கிறாரு ஏற்கனவே அவருடைய ஹிஸ்டரியை பார்த்தா நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல் டிராக் ரெக்கார்டு வச்சிருக்கிறார் அவர் எழுபதுகள்ல எம்ஜிஆர் மீதன் கொண்ட அன்பின் காரணமாக அதிமுக வந்து சேர்ந்து களமாடுகிறாரு செவன்டி செவன்ல ஒரு சின்ன ஒரு கிளை செயலாளர் மாதிரி ஒரு சின்ன பதவியில தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு பத்து வருஷத்தில் பேரூராட்சி தலைவராகிறார் அடுத்த பத்தாண்டுகளில் வந்து ஒன்றிய செயலாளர் ஆகிறார் அடுத்த ஐந்தாண்டுகளில் தூத்துக்குடியினுடைய மாவட்ட செயலாளராகி பலமுறை அமைச்சரவையில் அமைச்சராகவும் வளம் வந்த ஒரு மிகப்பெரிய உயரங்களை தொட்டவர் ஆனால் படித்தது வெறும் ஒன்பதாம் வகுப்பு ஒரு சாதாரண பாரம்பரிய மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு வைத்திய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் ஒன்பதாம் வகுப்பு மேலே பள்ளிப்படிப்பு இல்லாத ஒருத்தர் ஆனால் எப்படி இந்த உயரங்களையெல்லாம் தொட்டார்னா இதே மாதிரி தனக்கு சரியன்று பட்டதை துணிச்சலாக பேசியது மூலமாக தான் இவர் அமைச்சரவையில் இருந்தால் நம்ம சொன்னோம் இல்லையா டூ தௌசண்ட் ஒனில் இதே ஸ்ரீவைண்டம் தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிச்சிடுறாரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சவர் வந்து இங்கே சென்னைக்கு கோட்டையில் பதவியேற்க வராரு அவர் வந்து ஜவுளி மற்றும் கைத்துறை துறை அமைச்சராக பதவியேற்க வராரு எதில் வந்தார்னா அரசாங்க பேருந்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒரு அரசாங்க பேருந்தில் வந்து ஒரு எளிமையான எம்எல்ஏன்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு முனிசிபல் கவுன்சில் எலெக்ஷனில் ஜெயித்தாலே ஏதோ கவர்மெண்ட்டை கார்வாய் மாதிரி பத்து ஸ்கார்பியோ காரில் பறந்து வர்றது வேனில் தொங்கிக்கிட்டு வர்றது அப்படிப்பட்ட காட்சிகளை தான் தமிழ்நாட்டு அரசில் பார்த்துருக்குறோம் ஆனால் இவர் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ எலெக்ஷனை ஜெயிச்சு மினிஸ்டராக பதவி எடுக்கிறதுக்கே கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து மிகவும் எளிமையான ஒருத்தர் பொதுமக்களால் அவர் தொகுதி மக்களால் அன்போடு அண்ணாச்சி என்று அழைக்கப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார் அப்படிப்பட்ட அவர் வந்து கேபினட்ல அமைச்சரவை இல்லை அமைச்சராக இருந்த பதவிகள் பார்த்தோம்னா ஜவுளி மற்றும் கைத்தறித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் பேக் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு பால்வளத்துறை அமைச்சர் அவங்க இருந்தாரு ஆனா பொதுவாகவே ஜெயலலிதா மாதிரி அமைச்சரவையில் அமைச்சர்கள் பந்தாடப்படுவது வந்து எப்பவுமே வாடிக்கை அதை பத்தி கூட நம்ம ஒரு வீடியோல எத்தனை முறை பந்தாடப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படி கடைசி காலத்தில் அமைச்சரவையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அதன் பிறகும் தொடர்ச்சியாக இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களினுடைய தலைமை குறித்து அதிமுகவினுடைய நிலைமை குறித்து வெளிப்படையாக பேசிய மனிதர்கள் இவரும் ஒருத்தர் நீங்க வந்து அரசாங்கத்தை நடத்திரலாம் ஆனா மக்கள் மத்தியில் கட்சி எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் ஸ்டெர்லைட் இஷ்யூவில் ப்ரோ பப்ளிக்காக செயல்பட்ட ப்ரோ ப்ரொடெஸ்டா செயல்பட்ட ஒரே ஒரு அரசியல் தெரிவித்து அதிமுக அவராக தான் இருக்கிறார் அது மட்டும் இல்ல இவர் மக்களுக்காக அந்த தொகுதி மக்களுக்காக செய்த வளர்ச்சிப் பணிகளும் ஒரு பெரிய பட்டியல் தராரு அது மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருக்கிறாரு நிறைய மேம்பாலங்கள் கட்டியிருக்கிறார் நிறைய ஆற்றுக்கு குறுக்கே தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாரு நிறைய திட்டங்கள் செயல் திட்டங்கள் வைத்திருப்பதாகவும் சொல்கிறார் ஆனால் ஒரு ஒன்பதாம் வகுப்பு படித்த ஒருவர் எப்படி தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் ஜெயித்து கொண்டே வருகிறார் என்று பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒன்று என கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா லாயல்ட்டி இவர் ஒரு சின்ன ஒரு கிளை செயலாளர் அந்த பதவியிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து பேரூராட்சி தலைவர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வரைக்கும் வந்தார் இவருடைய மாவட்ட செயலாளர் பதவி இவருடைய அமைச்சர் பதவியை பறித்து தான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஆனார் அப்புறம் அந்த டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் எண்டு வாக்கில் அவர் வந்து திமுகவுக்கு போன பிறகு தூத்துக்குடி மாவட்டத்திலேயே அதிமுக சற்று வந்து கொஞ்சம் பலவீனமானாங்க அப்படி பலவீனப்பட்ட தூத்துக்குடியினுடைய மாவட்ட செயலாளராக இவர் மறுபடியும் நியமிக்கப்பட்டு அதன் பிறகு களமாடி டுவெண்ட்டி லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் ரெண்டு எலெக்ஷன்லையும் பேக் டு பேக் ஜெயிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை இவ்வளவு வெளிப்படையாக பேசி இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களின் குறித்து கட்சியை குறித்து ஸ்டெர்லிட்டி இஷ்யூ குறித்து வெளிப்படையாக பேசி அவர் இந்த வாட்டி சீட்டு தருவாங்களா என்று எல்லோரும் யோசிக்கப்பட்ட அவர் அதிமுகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாச்சு பாருங்க அதுலேயும் அவருடைய பேர் இருந்தது ஸோ இதுதான் ஒரு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி யாருக்கு கீழே வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு சரி என்று பட்டதை மனதிற்கு சரி என்று பட்டதை மக்களுக்கு விருப்பமானதை துணிந்து பேசுவது தான் உங்களுக்கான ஒரு பாதையாக இருக்க முடியும் எல்லாரும் சொல்கிறாங்க ஐயோ இது சொன்னால் அவங்க வந்து மனசு காயப்பட்டுரும் ஐயோ இது சொன்னால் நம்மளை பற்றி தப்படுத்துப்பாங்க நோ எது சரியோ அதை சொல்ல வேண்டும் எது மக்களுக்கு தேவையோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும் அடுத்த தேர்தலை பற்றி மட்டுமே அல்ல அடுத்த தலைமுறையை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் அதுதான் ஆரோக்கியமான அரசியல் உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கிறாங்க ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்க அது ரிபப்ளிகன்ஸ் ஆவோ இருந்தாலும் அவங்க கட்சிக்குள்ளார உட்கட்சி ஜனநாயகம் என்பது அவர்களினுடைய பேச்சின் மூலமாக இடத்தின் மூலமாக கொள்கையின் மூலமாக உறுதி செய்கிறாங்க அதே நிலவரம் இந்த இடத்துக்கு வரணும் அரசியல் என்பது கலவரமாக இல்லாமல் ஆரோக்கியமான நிலவரமாக மாற வேண்டும் என்ற பாடத்தை எஸ்மி சண்முகநாதன் என்ற இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அதிமுக வேட்பாளர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அனைவருமே கற்றுக்கொள்ளலாம் என்ன மக்கள் தீர்ப்பு என்ன வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியை நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் அன்பு ஆதரவு ஆலோசனைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்க வேற எந்த தொகுதி வேட்பாளர் கட்சி குறித்து நம்ம விரிவா பேசலாம் அதையும் தெரியப்படுத்துங்க இதே போன்ற காணொலிகளுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் நன்றி